எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த ஒரு ரியாலிட்டி ஷோக்காக தான். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே கண்டஸ்டன்ட் யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ யார் யார் வர சான்ஸ் இருக்குது, யாரெல்லாம் இந்த பிக் பாஸில் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போவுமே செப்டம்பர் மாதம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிக் பாஸை நம்ம எல்லாருமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் வந்துடும். அதுவுமே இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ யார் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே ஆர்வமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தால் இன்னுமே ஆர்வமாக அந்த ஒரு ரியாலிட்டி ஷோவை நம்ம பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு யார் இதில் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னா வேலாயுதம் மூவியில் கூட விஜய்க்கு தங்கச்சியாக நடிச்சிருப்பாங்க இல்லையா, ஆக்ட்ரஸ் சரண்யா. இவங்க கூட வந்து யாழினி மோகினியில் வந்து நடிச்சிருப்பாங்க, ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக. ஸோ அவங்க வரதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்கிற ஆள் வந்து எப்போவுமே யாராவது ஒருத்தவங்க கலந்துக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த சீசனில் டெய்லராக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்தாங்க அப்படின்னா எல்லாருமே பிக் பாஸ் விரும்பி பார்ப்பாங்க, டிஆர்பி ரேட்டிங்குமே கண்டிப்பாக கூடும். அதுக்கப்புறமா குக்வீட் கோமாலியில் இருக்கிற ஷாலின் சோயா அவங்ககிட்டயுமே பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டுருக்கதா ஒரு சில தகவல் தொடர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆங்கர் மாகாப்பா. ஸோ லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து மாகாப்பா வரதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு சிங்கர் வந்து பிக் பாஸில் எப்போவுமே கலந்துக்குவாங்க. அதை தொடர்ந்து இந்த சீசனில் சிங்கர் ஸ்வேதா மோகன் கலந்துக்க போகிறாங்களாம். அடுத்ததாக ஆக்டர் பப்ளு பிருத்திவிராஜ் கலந்துக்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் சீசன்லே இவர் பேர் அடிபட்டது, பட் இவரால் கலந்துக்க முடியல. பட் படத்தில் நடிக்கிறதுனால ரொம்ப பிஸியாக இருக்கனால இந்த ஒரு சீசனில் பப்ளு வரதுக்கும் அதிக சான்ஸ் இருக்குது. அதுக்கடுத்தது ஆக்ட்ரஸ் சோனியா அகர்வால். ஸோ சோனியா அகர்வாலுக்கு பேசிக்காகவே ஃபேன் பேஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சீசனில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க இந்த ஒரு பிக் பாஸ் சீசனை. இவங்க எல்லாருமே வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கன்ஃபர்மேஷன் லிஸ்ட் வந்து கூடிய சீக்கிரமே வந்துடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் இந்த பிக் பாஸ் சீசன் 8 வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.